அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். வருகிறது மோச்சா புயல், நாட்டு மக்களுக்கு அவசர அறிவித்தல். இலங்கை மக்களுக்கு மீண்டும் காத்திருக்கும் பேரதிர்ச்சி, பேராசிரியர் வெளியிட்ட தகவல். கடலில் மூழ்கி இரு மாணவர்கள் பலி, மட்டக்களப்பில் சோகம். யாழ் காந்தரோடையில் புதிதாக விகார எதிர்ப்பு போராட்டத்தில் குதித்த மக்கள். 3 பேருடன் ஹோட்டலுக்கு வந்த சிறுமி சடலமாக மீட்பு. கிழக்கு எம்பிக்களுக்கு அழைப்பிலேயே ஜனாதிபதியுடனான சந்திப்பை புறக்கணிப்போம், தமிழ் கட்சிகள் கூட்டாக அறிவிப்போம். நோயாளர் ஒருவர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை, இருவர் கைது. தொடர்பின விரிவான செய்திகள். மத்திய வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் தாளமுக்கம் ஒன்று உருவாகியுள்ளது என நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அதேவேளை யாழ்ப்பாணத்திற்கு கிழக்காக வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சி ஒன்றும் காணப்படுகின்றது. இவை இரண்டும் ஒன்று சேர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அன்றைய தினமே இது புயலாக மாற்றம் பெறும். இப்புயலுக்கு ஏமன் நாட்டின் பெயரான மொச்சா என பெயரிடப்படும். இந்த புயல் எதிர்வரும் 10/5/2023 அன்று அல்லது 11/5/2023 அன்று பங்களாதேஷிற்கும் மியான்மாருக்கும் இடையில் கடற்கரையோரத்தில் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புயலினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட நாட்டின் எப்பகுதிக்கும் நேரடியாக எந்த பாதிப்பும் கிடையாது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் மேல் சப்ரகமுவ, வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும், காலி, மாத்தரை, கண்டி, நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வழிகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு மற்றும் தெற்கு கடலோர பகுதிகளிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் அவ்வப்போது 40-50 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த பாதிப்பிலிருந்து குறைத்து கொள்வதற்காக மக்களை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணை. எதிர்காலத்தில் இலங்கை ரூபாவின் பெறுமதி 567 ரூபாவாக குறையும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துகோரலா தெரிவித்துள்ளார். 2022 முதல் 2028 வரையிலான இலங்கை ரூபாவின் பெறுமதியை ஒப்பிடும்போது 2022 1000 ரூபாவின் பெறுமதி 2028 அளவில் 567 ரூபாவாக குறையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2023 ஒருவரின் வருமானத்தை 43% அதிகரிக்காமல் இந்த நிலையை எதிர்கொள்ள முடியாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் இவ்வாறு வருமானத்தை பெருக்குவது ஒருபோதும் சாத்தியமில்லை எனவும், இதனால் மக்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இக்காலகட்டத்தில் 119% வரிச்சுமையை மக்கள் மீது திணிக்க அரசு திட்டமிட்டுள்ளதால் நிலைமை மேலும் மோசமாகும். 2023 27,871 பில்லியன் ரூபாவாக இருந்த வரிச்சுமை 2028 44,601 பில்லியன் ரூபாவாக உயரும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையை சமாளிக்க ஒருவரது உணவு நுகர்வை அளவில் பாதியாக குறைக்க வேண்டும். இது நடந்தால் பெரும்பாலான மக்கள் உணவு பற்றாக்குறையால் நோய்வாய்ப்பட்டு உயிரிழப்பார்கள் என அவர் எச்சரித்துள்ளார். இந்த பேரிடரிலிருந்து மக்களை மீட்பதற்கு அரசு அதிக முயற்சியையும் கூடுதல் செலவையும் செய்ய வேண்டியிருக்கும். நாட்டின் தற்போதைய பொருளாதாரம் 3.4% வரை சுருங்கி வருவதால் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது கடினம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சவுக்கடி பகுதியில் கடலில் நீராடச் சென்ற 2 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். பிரத்யேக வகுப்பு ஒன்றிற்கு செல்வதாக வீட்டிலிருந்து சென்ற மாணவர்கள் இருவரே இவ்வாறு காலை மட்டக்களப்பு சவுக்கடி கடற்கரை பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இவ்வருடம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரீட்சை பரீட்சையில் தோற்றுவிக்க உள்ள மாணவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கொக்குவில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் குறித்த உயிரிழப்பு தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்குவில் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
யாழ் காந்தரோடையில் தனியார் காணியை கொள்வனவு செய்துள்ள பிக்கு அதில் விகாரை அமைப்பதற்கு எடுத்து வரும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. காந்தரோடையில் திட்டமிட்ட பௌத்த விகாரை அமைப்பிற்கு எதிராக தமிழ் தேசிய பேரவையால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டம் காந்தரோடையில் இன்று காலை 10 மணியளவில் இடம்பெற்றது. காந்தரோடையில் உள்ள தோல்பொருட் சின்னங்கள் காணப்படும் இடத்திற்கு முன் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து விகாரை அமைக்கப்படவுள்ள இடம் வரை போராட்டம் நகர்ந்து அவ்விடத்திலும் போராட்டம் இடம்பெற்றது. இப்போராட்டத்தில் அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களும் பங்கெடுத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலத்துறை பிரதேசத்தில் உள்ள ஹோட்டலுக்கு இளைஞன் ஒருவருடன் வந்த 16 வயதுடைய சிறுமியின் சடலம் ஹோட்டலுக்கு பின்னால் உள்ள தொடருந்து பாதையில் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை நாகோட பகுதியில் உள்ள 16 வயது சிறுமியின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சிறுமியுடன் விடுதிக்கு வந்ததாக கூறப்படும் பெண்ணொருவரும் ஆணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சிறுமியுடன் அறையில் தங்கியிருந்ததாக கூறப்படும் இளைஞன் தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்த சிறுமி மேலும் 2 பெண்கள் மற்றும் 2 ஆண்களுடன் நேற்று மாலை 5 மாடி ஹோட்டலுக்கு வந்து 2 அறைகளை வாடகைக்கு கேட்டதாகவும் அவர்களுக்கு 3வது மாடியில் 2 அறைகள் வாடகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 16 வயது சிறுமியுடன் வந்த இளைஞன் தப்பிச் சென்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுக்கவில்லை என்றால் அவருடன் இடம்பெறவுள்ள சந்திப்பை வடக்கு எம்பிக்கள் புறக்கணிப்பர் என தமிழ் கட்சிகள் கூட்டாக அறிவித்துள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய பங்காளி கட்சிகள் மற்றும் இதர தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர். 11, 12, 13 திகதிகளில் அதிகார பரவாக்கள் வடக்கில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் அபிவிருத்தி சம்பந்தமாக கலந்துரையாட வடக்கை பிரதிநிதித்துவம் செய்யும் தமிழ் எம்பிக்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். தமிழர் தாயகமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கருதப்படுவதால் கிழக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அழைக்கப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றால் குறித்த பேச்சுவார்த்தையை கூட்டாக புறக்கணிப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர் ஒருவரை கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்த வழக்கின் பிரதான சந்தேக நபரும் அதற்கு உடந்தையாக இருந்த ஒருவரும் தெமட்டபாடு பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதவாச்சி பிகாரி பிரதேசத்தில் வசிக்கும் 22 வயதுடைய ஒருவரும் மதவாச்சி கோனா கும்பகோல்லாவ பிரதேசத்தில் வசிக்கும் 32 வயதுடைய ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரிடமும் கொலைக்கு பயன்படுத்திய கத்திகள், கையடக்க தொலைபேசி, சிம் அட்டை மற்றும் கொலையின் போது அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் என்பவற்றை கைப்பற்றியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இத்துடன் இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.